கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமை மாலை லித்தானியா ஆராதனைக்காக ஆண்டு நன்றி செலுத்துகிறோம். அகில உலக மக்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிற போது நம்முடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகின்றோம். தேவரீர், நீர் எங்களுக்கு பாதுகாவலராயிருந்து இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் காத்து வழிநடத்துகின்றீர். உமக்கு தோத்திரம். பலவீன நேரங்களிலும் உமது பலன் கொண்டு ஆண்டவரங்களை பலப்படுத்தினீர். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். மாலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்க இணைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க உம் சமூகத்திலே தாழ்மையாய் வேண்டிக் கொள்ள ஆண்டவர் தருகின்ற இந்த தருணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் இறங்கி பதில் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனை கீதங்கள் 405, கீதம் 5, பாமாலை 9. ஆராதனை கீதங்கள் 405, கீதம் 5, பாமாலை 9.
மன்னம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட விலகி நியாயத்து நீதி செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டது நறுங்குண்டமான இருதயத்தினே புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவநாயகத்தை திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமா இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்துகிறதோடு அறிக்கை வேதவசன பற்பளவாக்கி நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலம் முன்பாய் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கை வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களால் பெற்றுக்கொண்ட மேன்மையான பாலுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவுடைய புகழை பிரசாமனவும், அவருடைய மகா பிரசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவின் தேயிலுக்காய் வேண்டிக் கொள்ளவும் நாம் குடியிருந்த சிறப்பான தன்னத்திலே பாவங்கள் அறிக்கிறது விசேஷத்து கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டி கொள்ளுகிறேன். ஜபம் செய்வோம். அனைவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கு ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்ல மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாங்களுக்கு வழிவிழந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் இருப்புகளுக்கும் மின்னடைந்தோம். குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை இருக்கிற மேல் பொறுமையாயிரும் பாவத்தில் துக்கப்படுகளை சீர்படுத்தும் மிகவர்களே. விடை பிரசுத்த நாமத்து மைமண்டாகும்படி நானும் தேவக்தியும் நீதியும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தல்லோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தம ஜனத்திற்கு பாவ மன்னிப்பையும் விமோசித்து குறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அளிச்சிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி நித்தியானந்து சேரத்தக்கதாய் இத்தனத்தை நாம் செய்வதற்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவள் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்பதிலையும் தம்முடைய பரிசுத்தாவிய அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை தேர்ந்தருளும். தேவன இரட்சிகரே வாய்வாரும். பிதாவுக்கும் அன்பர் சுத்த ஆவிக்கும் மைமண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், இந்த நாளுக்காக நாம் முறை முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 52 52 சங்கீதத்தை நாம் முறை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 52. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது.
நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கு மிராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். இதோ தேவனை தன் பலமாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷ இவன்தான் என்பார்கள். சேர்ந்து வாசிப்போம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்னென்னைக்கும் துதித்து உமது நாமத்துக்கு காத்திருப்பேன். உடைய பரிசுத்தவான்கள் முன்பாக அது நலமாய் இருக்கிறது. நாளுக்குரிய பொதுவான வேத பாட வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 வசனம் முதல் 10 வசனம் உடைய மத்தேயு 18 அதிகாரம் 1 வசனம் முதல். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் ஆமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடறல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அனைவரும் எழுந்து சிமியோனின் கீதம் பாடுவோம்.
ஜபம் செய்வோம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரிலும் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாய் எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாய் எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும், தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் மகா விலையுயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டுக்கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கிணையிலும் நின்றும், இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வறுமத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும், விபசாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்ற எல்லா பாபத்திலும் நின்றும், உலகத்தினாலும் மாமிசத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சங்களிலும் நின்றும், இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவியாறு விஷ வியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும், சகலவித கழகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தேச துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும், இருதய கடினத்திலும் மதுவசனத்தையும் கற்பனையும் அசுரபனும் துணிவிலும் நின்றும், தேவரேருடைய பரிசுத்த மனுஷ அவதார ரகசிய நிமித்தமும், உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்து நிமித்தமும், உமது ஞானஸ்நானம் உபவாசம் சோதனை நிமித்தமும், தேவரேருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும், உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும், உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும், நீரடக்கம் மன்னப்பட்டது நிமித்தமும், மகிமையோட உயிர் தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும், பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும், துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேலையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகிய எங்களுக்கு சபை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் இல்ல மது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தை நடத்தி ஆள வேண்டும் என்று, எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியிருள வேண்டும் என்று, சிறந்த உறுதியான அஸ்துபாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்று ஓங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலையையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்திருள வேண்டும் என்று, நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழி நடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று, அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று, எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விகனங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று, பேராய குருமார்கள் உதவி குருமார்கள் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து
आशीर्वदित्तु सकल देशंगलुक्कुम समाधानतयुम एक संदेयम अरली सेय वेंडुमेंड्रे नांगल उम्मिल अन्पु कूर्ंदु उम्मक्कु भयंदु मुद कर्पणैगलिन् बड़े जाक्रतयाय नडक्क एंगलुक्कु नल मनदै कोडुक्क वेंडुमेंड्रे उम्मुडैय जनंगल एल्लारुम उमद वसनत्तै सांदमाय केट्टु अन्पुडने उट्कोंडु आवियिन् कणिगलै कोडुक्कुम बड़े कृपय अधिकमी तपि मोशन यावर सद्य वल नवे बल पड़ी मन उमे आदरी विवे कई कड़सिय साले नसुकी மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நேரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிகாரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ளுகிறோம் கேட்டலும் தேவனே கர்த்தாவே தாய் தந்தையெல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் தீக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ளுகிறோம் கேட்டலும் தேவனே கர்த்தாவே எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ளுகிறோம் கேட்டலும் தேவனே கர்த்தாவே எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து மது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறது கேட்டருளும் லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டியே லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டியே கிறிஸ்துவே கேட்டருளும் கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும் பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயோ ஜெபம் பண்ண கடவோம் நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே இரக்கமல்ல பிதாவே துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போது எல்லாம் நாங்களும் நோக்கி செய்யும் ஜபங்களை கிருபையாய் கேட்டருளும் தடியார்களாகிய நாங்கள் எந்த உபதிரவங்களினாலும் சேதப்படாமல் மது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு தோதரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரேருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எதிராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும்பரணே எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரை செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதுமாய் சதாகாலமாய் உண்டாவதாக
கிறிஸ்துவே எங்கள் சதுரிகளை விளக்க எங்களை லட்சியம் உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரு தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளு கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளு கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் ஜெபம் என்ன கடவும் பிதாவே எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் நாமத்துக்கு மகிமை உண்டாக விளக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்க உள்ளவர்களாய் உமை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டுமென்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டி கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரண்டு பேராவது மூன்று பேராவது இனாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குவரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, தடியார்களாகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இமேலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமேலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கடலை தருளும். அமர்ந்திருப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்திலே நாம் ஒவ்வொரு மிஷினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்று வருகிறோம். ஆண்டவருக்கே துதியும் புகழும் கனமும் என்னாலும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை சரித்திரம் டேவிட் லிவிங்ஸ்டன், மறக்க முடியாத மாமனிதர். டேவிட் லிவிங்ஸ்டன் 1813 மார்ச் மாதம் 19 ஸ்காட்லாந்திலுள்ள மில் பட்டணத்தில் பிளாண்டர் என்னுமிடத்தில் நீல் லிவிங்ஸ்டன் மற்றும் ஆக்னஸ் அவர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். தனது 9 வயதில் வேதாகமத்தை விரும்பி படிக்கலானார். 119 சங்கீதத்தை அப்பொழுதே அவரால் முழுமையாக மனப்பாடமாக சொல்ல முடியும். இவரது தாயும் தந்தையும் முழங்காலி நின்று மிஷினரிகளை பற்றி எழுதிய புத்தகங்களை வாசிக்க சொல்லுவார்கள். குடும்பத்தின் வறுமை காரணமாக தனது 10 வயதில் டேவிட் லிவிங்ஸ்டன் ஹென்றி மோன்போத் என்கிற நூற்பாலையிலே பணிபுரிந்தார். தந்தையார் நீல் லிவிங்ஸ்டன் ஞாயிறு பள்ளி ஆசிரியர், பரிசுத்தவான். வீடுகளுக்கு சென்று தேநீர் விற்பனை செய்யும் பொழுது சுவிசேஷ பிரதிகளை கொடுப்பது வழக்கம். தந்தைக்கு இறையல் நூல்களை படிப்பது அலாதி பிரியம். அதை தனையனும் பற்றி கொண்டார். டேவிட் லிவிங்ஸ்டன் இறையல் நூல்களோடு தாவரங்கள், விலங்குகள் மற்றும் புவியியல் சார்ந்த நூல்களையும் அதிக ஆர்வமாக படித்தார். ஒரு சமயம் தந்தை நீல் லிவிங்ஸ்டன் தனது மகனின் அறிவியல் சார்ந்த கல்வி இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுப்படுத்துமோ என்று கவலை கொண்டார். ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் கற்ற இறையலும் அறிவியலும் அவருடைய இறை சிந்தனையை வளப்படுத்தியது. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இள வயதில் அவரை கவர்ந்தவர்கள் என்றால் தாமஸ் பர்கே என்ற மிஷினரியும் டேவிட் ஹக் என்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியரும் ஆவார். தனது 19 வயதில் எழுப்புதல் குறித்த பிரசங்கங்களை கேட்டார். பரிசுத்த ஆவியானவரை கேட்கிற அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற போதனை அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தது. மேலும் நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கையும் அவருக்கு வந்தது. டேவிட் லிவிங்ஸ்டன் பிளான்டர் என்கிற கிராம பள்ளியில் மற்ற நூற்பாலில் பணிபுரியும் மாணவர்களோடு கல்வி கற்றார். படிப்பின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம், குல்சாப் என்ற மிஷினரிகள் அவரை பணம் சேகரித்து கிளாஸ்காவில் ஆண்டர்சன் கல்லூரியில் சேர்த்து பயில உற்சாகப்படுத்திற்று. அங்கே அவர் கிரேக்கம் மற்றும் இறையில் பயின்றார். டேவிட் லிவிங்ஸ்டன் 1839 சீனா தேசத்துக்கு மிஷினரியாக செல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அப்பொழுது ஏற்பட்ட போர் நிமித்தமாக அந்த எண்ணத்தை அவர் கைவிட்டார். 1840 தனது மருத்துவ படிப்பை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் போது லண்டன் மிஷினரி சங்கத்தில் மிஷினரியாக பணியாற்றி கொண்டிருந்த ராபர்ட் மொஃபாட் என்பவரை சந்தித்தார். ஆப்பிரிக்காவை குறித்து அவருடைய மிஷினரி தரிசனத்தை குறித்து டேவிட் லிவிங்ஸ்டன் வியந்தார். மேலும் பக்ஸ்டன் அவர்கள் உரையாடல் மூலம் கிறிஸ்தவ மார்க்கத்தை
ஆப்பிரிக்க மக்களிடையே விரிவடை செய்வதின் அவசியத்தையும் அடிமை வியாபாரத்துக்கு முற்றுமுள்ளி வைக்க வேண்டும் என்றும் உணர்த்தினார். 1840 நவம்பர் மாதம் 17 நாள் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரியாக கடந்து சென்றார். பிக்கனாலண்ட் என்கிற இடம் சென்று ஊழியத்தை துவங்கின போது அது இதுவரைக்கும் ஒரு மிஷனரியின் காலும் அந்த இடத்தில் பட்டதில்லை என்று அறிந்து கொண்டார். மேலும் அவ்விடத்திலிருந்து பார்க்கும்போது ஏறத்தாழ 1000 கிராமங்கள் அவர் கண்களில் பட்டது. போட்ஸ்வானா என்ற கிராமத்தில் அதிகமான சிங்கங்கள் அந்த கிராம மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தன. அங்கே வசித்து வைத்தவர்களுடைய ஆடு மாடுகளை வேட்டையாடினதுமல்லாமல் மனிதர்களுக்கும் சில நேரங்கள் அச்சுறுத்தலாக இருந்தன. டேவிட் லிவிங்ஸ்டன் அங்குள்ள ஒரு சிங்கத்தை கொண்டு விட்டால் மற்ற சிங்கங்களெல்லாம் பயந்து சென்றுவிடும் என்று நினைத்தார். அவ்வாறு எண்ணிக்கொண்டு ஒரு பெரிய சிங்கத்தை நோக்கி தனது துப்பாக்கியால் சுட்டார். லேசான காயமடைந்த திஞ்சிங்கம் அவரது இடது தோல் பட்டையை தாக்கினது. அதில் ஏற்பட்ட காயத்தின் தழும்பு அவருடைய மரணம் வரைக்கும் இருந்தது. அவரது சடலம் அடக்கம் செய்யப்படுவதற்கு இங்கிலாந்து தேசத்துக்கு எடுத்து செல்லும்போது அந்த தழும்பை வைத்தே அவரது நண்பர்கள் அவர்தான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்று உறுதி செய்தார்கள். ராபர்ட் மொபர்ட் அவர்கள் மகள் மேரி அவர்களை டேவிட் லிவிங்ஸ்டன் திருமணம் செய்தார். இவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தனர். அடிக்கடி ஏற்பட்ட சுகவீனத்தினாலும் மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் தனது குடும்பத்தினரை இங்கிலாந்து தேசத்துக்கு அனுப்பி வைத்தார். தந்தை மரணத்தை காண முடியாத டேவிட் லிவிங்ஸ்டன் 31 முறை விஷ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டாலும் ஆப்பிரிக்கா தேசத்திலேயே அவர் தங்கி ஊழியம் செய்தார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் எந்தவித கடித தொடும் இல்லாத டேவிட் லிவிங்ஸ்டனை தேடி 1869 நியூயார்க் ஹெரால்டு என்ற பத்திரிகை ஸ்தாபனத்தின் மூலம் ஸ்டான்லி என்பவர் அனுப்பப்பட்டார். 1871 உஜ்ஜி என்னும் இடத்தில் டேவிட் லிவிங்ஸ்டனை கண்டுகொண்டது பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. சரீரம் எழுந்து போயிருந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஸ்டான்லி கொண்டு வந்த உணவுப் பொருட்களும் மருந்துகளும் அவரது சரீரத்துக்கு புது பொழிவை கொடுத்தன. ஸ்டான்லி எவ்வளவோ வற்புறுத்தியும் டேவிட் லிவிங்ஸ்டன் தன் தேசத்துக்கு வர மறுத்துவிட்டார். டேவிட் லிவிங்ஸ்டன் செய்த நற்செய்தி பணி மூலம் செச்லி என்ற கிராமத் தலைவன் தொடப்பட்டார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க மக்களிடம் மரியாதையாக பழகுவது செச்சிலிக்கு மிகவும் பிடித்திருந்தது. எனவே ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர விரும்பினார். ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் உடனடியாக அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் பல பெண்களை திருமணம் செய்யும் பழக்கம் அவள் கலாச்சாரத்தில் இருந்தது. டேவிட் லிவிங்ஸ்டன் அவளது கலாச்சாரம் கிறிஸ்தவ போதனைக்கு எதிரானது என்று கடிந்து கொண்டார். அவரது அயராது ஊழியம் ஆண்டவருக்காக டேவிட் லிவிங்ஸ்டன் செய்த ஊழியம் 1873 மே மாதம் 1 முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யும்போது நிறைவடைந்தது. தன்னை நேசித்த ஆண்டவரிடம் கடந்து சென்றார். அவருடைய இருதயம் எடுக்கப்பட்டு ஆப்பிரிக்க மண்ணிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய சரீரம் பதப்படுத்தப்பட்டு 63 பயணத்துக்கு பின்பு இங்கிலாந்து தேசத்தில் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மிஷனரி என்றால் டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அவருடைய நல்ல வாழ்க்கைக்காக ஆப்பிரிக்கா பகுதியில் அவர் செய்த ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட அன்பு ஊழியர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு ஆகும் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மனதுருக்கத்தின் ஊழியத்தை ஆப்பிரிக்க மக்களுக்காக நிறைவேற்றின அன்பு அடியாரை ஆண்டவர் பயன்படுத்தின ஸ்தோத்திரம். சுகவினத்தில் சுகந்தந்தி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் டேவிட் லிவிங்ஸ்டனை மாதிரியாக கொண்டு ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் விட்டு சென்றிருக்கிற நல்ல முன்மாதிரிகளை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். மீட்பரேசுமனு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த Thank you.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பாரமண்டலங்கள் இருக்கிற கர்த்தாவே இடத்தை எங்களுக்கு காண்பேயோ. படைவிடை காருக்கு நீதியை தாரே பேயோம். ஜனத்தை ரட்சியோம். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபண்ணைகளே தேசத்தேகாரேயோ. ஜபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாள் பின்வரும் ஒன்பதாம் வாரத்துக்குரிய சுருக்க ஜபம். ஆண்டவரே, உம்மாலை அன்றி நன்மையானதொன்றும் செய்ய திராணியற்றவர்களாகிய நாங்கள் உமது சித்தத்தின்படி நடக்க உம்மாலை திராணி உள்ளவர்களாகும்படி செம்மையானவைகளை எப்பொழுது சிந்திக்கவும் செய்யவும் தக்க மனதை எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று எழுகத்தனா இயேசு கிறிஸ்துமலமாய் வேண்டி கொள்ளுகிறோம். மாலை ஜபத்தில் சொல்ல வேண்டிய சுருக்க ஜபம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியக்காரராய் கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராய் எங்களுக்கு தந்தரலும். நாங்களும் உமது கற்பில் நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்ருபய மாலையை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் ஜீவளத்தை பூக்குவதற்கு எங்கள் லட்சகராய் இயேசு கிறிஸ்து புனி நிமித்தம் கிருபை செய்தருளோ. சகல மோசங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கும்படியாக பிரார்த்தனை செய்வோம். கர்த்தாவை எங்கள் அந்தகாரம் வெளிச்சம் தந்து இந்த ராத்திரி சில மோச வைக்கணங்களுக்கு மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று விடுவரே குமாரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வேண்டி கொள்கிறோம். தேவ செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 728 பாமாலை 332 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 728 பாமாலை 332. Oh,
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். ஒருவேளை நம்மை சுற்றி இன்னும் வியாதியின் கொடூரம் அதிகமாகி கொண்டிருந்தாலும் தேவ கிருபை நமக்கு போதுமானதாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றது. பலகீனப்பட்டவர்களை ஆண்டவர் பலப்படுத்தியிருக்கின்றார், பாதுகாத்திருக்கின்றார். கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானது. இன்னும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த வியாதியின் பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மையும் தேசங்களையும் பாதுகாப்பார். ஆமேன். அன்புக்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியவைகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். அதன் வரிசையிலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் சிறு பிள்ளைகளை எவ்விதமாக பயன்படுத்தியிருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:4. மத்தேயு 18:4. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுகின்றவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இப்போதும் உமது மெல்லிய சத்தத்தை எங்கள் இருதயத்தின் செவிகளிலே துணிக்க செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி ஜீவிக்கின்றவர்களாய் நாங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, ஞாயிறு பள்ளி ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் யோனாவினுடைய கதையை பிள்ளைகளுக்கு சொல்ல ஆரம்பித்தார். யோனாவை ஆண்டவர் அழைத்த விதத்தையும், நினிவேக்கு அவரை போகச் சொன்னதையும், அவர் தர்சீசுக்கு செல்லுவதற்கு கப்பல் ஏறினதையும் அவர் சொன்னார். அப்பொழுது வகுப்பில் இருந்த சிறுவர்களில் ஒருவன், இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும், என்னுடைய மாமா எனக்கு இந்த கதையை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னான். அப்போ அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர், தம்பி நீயே இந்த கதையை எல்லாருக்கும் சொல்லு என்று சொல்லி சொன்னார்கள். அப்போ அந்த சிறுவன் மிகவும் ஆர்வத்தோடு கூட அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தான். யோனா ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் கீழ்ப்படியாமல் வேறு இடத்திற்கு சென்றபடியினாலே அவர் சென்று கொண்டிருந்த கடலிலே கப்பலிலே புயல் வீசினது. ஆகையினாலே அந்த கப்பலில் இருந்தவர்கள் யோனாவை தூக்கி கடலிலே போட்டார்கள். அப்பொழுது ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கிற்று என்று சொல்லி சொன்னான். அதைத் தொடர்ந்து யோனா 3 இரவும் பகலும் அந்த மீனினுடைய வயிற்றிலே இருந்தார் என்று அந்த சிறுவன் சொன்னான். அப்பொழுது அந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர் அந்த சிறுவனிடத்தில், 3 எப்படி யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ளாக இருந்தார் என்று சொல்லி ஒரு கேள்வியை அந்த சிறுவனிடத்திலே கேட்டார். உடனே அந்த சிறுவன் சொன்னான், அது எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் யோனாவினிடத்திலே கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்னான். அப்பொழுது அந்த ஆசிரியர், நீ யோனாவிடத்திலே எப்படி கேட்பாய் என்று சொல்லி கேட்டார். உடனே அந்த சிறுவன் சொன்னான், நான் எப்படியும் பரலோகத்திற்கு செல்லுவேன், அங்கு யோனாவை சந்திப்பேன், அப்பொழுது நான் அவரிடத்திலே கேட்டு சொல்லுவேன் என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்னான். அப்போ அந்த ஆசிரியர் சொன்னார், ஒருவேளை யோனா பரலோகத்திலே இல்லாவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அப்போ அந்த சிறுவன் உடனடியாக பதில் சொன்னான், அவர் பரலோகத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் நரகத்தில் இருப்பார், நீங்கள் நரகத்திற்கு செல்லும் பொழுது நீங்களே யோனாவினிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சிறுவன் துடிப்பாக பதில் சொன்னான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் சிறுவர்களை சாதாரணமாக எண்ணிவிடுகின்றோம். ஆனால் அநேக விதங்களிலே சிறுவர்கள் சிறந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். சிறு பிள்ளைகள் தானே என்று சொல்லி சாதாரணமாக சில சூழ்நிலைகளிலே நாம் நினைத்து விடுகின்றோம், அல்லது அவர்களை நாம் கணக்கிலே கூட சில நேரங்களிலே எடுத்துக்கொள்வதில்லை.
ஆனால் சிறு பிள்ளைகள் அநேக காரியங்களிலே முன்மாதிரியாக காணப்படுகின்றார்கள். ஒருவேளை பெரியவர்களிடத்திலிருந்து அல்லது பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப துறை வளர்ச்சியிலே ஒருவேளை அநேக காரியங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றோர் கற்றுக்கொள்ள வேண்டிய அளவிற்கு பிள்ளைகள் துடிப்பாக அவர்கள் கற்றுக்கொள்வதிலே மிகவும் முன்னோடியாக வெறும் ஃபாஸ்டாக அவர்கள் காணப்படுவதை இன்றைய தினங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் பெற்றாரிடத்திலே குடும்பத்திலே பெரியவர்களிடத்திலே கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டியது குடும்பத்திலே சபைகளிலே உள்ள பெரியவர்களுடைய கடமை. ஒருவேளை அவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கின்றோம், வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் பிள்ளைகளை நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் காண்பிக்கின்றார். இந்த வேத பகுதியிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லும் வண்ணமாக ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை அழைக்கின்றார். அவர்கள் நடுவே நிறுத்தி பல காரியங்களை அந்த பிள்ளையை முன் உதாரணப்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை இந்த வேத பகுதியிலே நாம் காண்கின்றோம். அவைகளிலே மூன்று காரியங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவது, பிள்ளைகளை முன்மாதிரியாக காண்பிக்கின்ற ஆண்டவர் அவர்களிடத்திலிருந்து சுட்டிக்காட்டுகின்ற காரியம் அவர்களுடைய மன தூய்மை. மன தூய்மை பிள்ளைகளிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் பிள்ளைகளுடைய மன தூய்மை. வசனம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு பதில் கொடுக்கின்றதை நாம் வாசிக்கின்றோம். சீஷர்களுடைய கேள்வி என்னவென்றால் பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவனாயிருப்பான் என்பதுதான் அவர்களுடைய கேள்வி. அவருடைய வலது பக்கத்தில் ஒருவர், அவருடைய இடது பக்கத்தில் ஒருவர் இடம் பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் சீஷர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யார் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான் என்பது அவர்களுடைய கேள்வி. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில், முதலாவது நீங்கள் பிள்ளைகளைப் போல மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. ரெண்டாவது தான் யார் பெரியவன் என்கின்ற கேள்வி. முதலாவது உள்ளே பிரவேசிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் மனந்திரும்ப வேண்டும், மனந்திரும்புதலுக்கு தகுதியாக பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்திலே கற்றுக் கொடுப்பதை நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் தமது பிரசங்கத்திலே எப்பொழுதும் மனந்திரும்புதலை கற்றுக் கொடுக்கின்றார். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பது ஆண்டவருடைய அறைகூவல். அப்படி மனந்திரும்புதலுக்கு அடையாளமாக அல்லது மனந்திரும்புதலை குவாலிஃபை செய்வதற்கு சிறு பிள்ளைகளை முன் உதாரணமாக இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் காட்டுகின்றார். அப்போ மனந்திரும்புதல் என்றால் என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது பிள்ளைகளைப் போல ஆகுதல், பிள்ளைகளைப் போல தூய்மை உடைய மனமுடையவர்களாய் காணப்படுதல். ஏனென்று சொன்னால் சிறு பிள்ளைகள் கள்ளம் கபடற்றவர்கள் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அவர்களிடத்திலே அவர்களுடைய இருதயத்திலே எந்த பாவ சிந்தனைகளும் இருப்பது இல்லை. எனவே அவர்களைப் போல தூய்மையுள்ள மனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அதன் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே 19 வசனத்திலே சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவும் பொய் சாட்சியும் புறப்பட்டு வரும். இது ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருகின்றவைகள். ஆனால் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்டவைகள் இல்லை. எனவேதான் நீங்கள் பிள்ளைகளைப் போல் ஆகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கின்றோம். 1 பேதுரு 2 அதிகாரத்திலே 2-3 வசனங்களிலே வாசித்து பார்க்கும் பொழுது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலர் கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சிறு பிள்ளைகளை பயன்படுத்துகின்றார். முன் உதாரணமாக முன்னிறுத்தி ஒருவேளை அவர்களைப் போல சிறு பிள்ளைகளைப் போல
மன தூய்மை உடையவர்களாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் பிள்ளைகளிடத்திலிருந்து கற்றுக் கொடுப்பது 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை யார் பெரியவனாயிருப்பான் என்கின்ற கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பதில், இந்த பிள்ளையைப் போல தாழ்த்துகின்றவன். மன தாழ்மையை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற இரண்டாவது காரியம் மனத்தாழ்மை. பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஈகோ கிடையாது. ஒருவேளை சின்ன சின்ன சண்டைகளை சிறு பிள்ளைகள் தங்களுக்குள்ளே போட்டுக்கொண்டாலும் கொஞ்ச நேரத்திலே அதை மறந்து விடுவார்கள், கொஞ்ச நேரத்திலே மன்னித்து விடுவார்கள், மீண்டும் இணைந்து விளையாடுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். ஒருவேளை தங்களிடத்திலே சில தவறுகள் காணப்படுகின்ற வேளையிலே பெற்றார் சிறு பிள்ளைகளை தண்டிக்கின்றார்கள். பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது ஒரு அப்பா அந்த மகனை என்ன செய்கிறார், அடிக்கிறார். அப்படி அடி வாங்கும் போது கூட அந்த மகன் அப்பா அடிக்காதீங்க என்று சொல்லி அந்த தந்தையினுடைய காலை சுற்றி சுற்றி என்ன செய்வான், வருவான். அதுதான் பிள்ளைகளுடைய குணம். ஒருவேளை இது தவறு என்று சொல்லி தண்டிக்கப்படும் கூட தண்டிக்கப்படுகின்ற வேளையிலும் கூட ஒருவேளை தண்டிக்கின்ற தந்தையே அப்பா என்று சொல்லி அழைத்து அந்த காலை சுற்றி வருகின்ற அந்த பண்பு சிறு பிள்ளைகளுக்கு உண்டு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதுதான் தாழ்மை. ஒருவேளை எதிர்த்து நிற்பது பிள்ளைகளுடைய பண்பு அல்ல. சிறு பிள்ளைகள் வளர்கின்ற காலகட்டங்களிலே எதிர்த்து பேசுவதற்கு ஆரம்பித்து விடுகின்றார்கள். அவர்கள் பல காரியங்களை ஒருவேளை பார்க்கின்றவைகளிலிருந்து கேட்கின்றவைகளிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் சிறு பிள்ளைகளுடைய பண்பு, ஒருவேளை தண்டித்தாலும் அவர்கள் பெற்றாரை அல்லது சார்ந்து இருக்கின்றவர்களை சுற்றி வருவது, சார்ந்து வாழ்வது சிறு பிள்ளைகளுடைய பண்பு. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்படி மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நீங்களும் வாழ்ந்து காண்பியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அன்போடு கூட நம்மை அழைப்பதை இந்த வேத பகுதி நமக்கு உறுதி செய்கின்றது. அப்ப அந்த பிள்ளைகளிடத்திலே காணப்படுகின்ற மனத்தாழ்மை நம்மிடத்திலே உண்டா? ஒருவேளை தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாவம் என்று சொல்லி சுட்டி காட்டும் பொழுது அல்லது நம்மை தண்டிக்கும் பொழுது நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து விடுகின்ற தாழ்மை நமக்கு உண்டா என்று சொல்லி நம்மை சிந்தித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் பிள்ளைகளை முன்னிறுத்தி நமக்கு வழிகாட்டுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த மனத்தாழ்மையை தான் சீஷர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த பிள்ளையைப் போல தாழ்த்துங்கள். குற்றம் என்று சொல்லி உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது, தவறு என்று சொல்லி சுட்டி காட்டப்படும் பொழுது உங்கள் அப்பாவினுடைய பாதத்திலே, தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அறிக்கையிடுங்கள், விழுந்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தாழ்மையை சீஷர்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 20:26 வசனத்திலே, உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் என்று சொல்லி தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர். அந்த தாழ்மையை தான் சிறு பிள்ளைகளுடைய குணாதிசயங்களிலிருந்து ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். ஆகையினால் பிள்ளைகளை முன்னிறுத்தி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற காரியம், முதலாவது மன தூய்மை, இரண்டாவது மனத்தாழ்மை, மூன்றாவது பிள்ளைகள் மீது மனதுருக்கம். மனதுருக்கம் உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து காண்பிப்பதற்கு ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கின்றார். 5 வசனத்திலே வாசிக்கின்றோம், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகின்றார். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கின்றவர் ஆண்டவர். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரிடத்திலே கொண்டு வரும்போது சீஷர்கள் தடுக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சீஷர்களை கடிந்து கொள்ளுகின்றார். அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்களை அணைத்து ஆசீர்வதித்தவர் ஆண்டவர். அதே போல சிறு பிள்ளைகளை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வது போல அப்படி எளிமையாக இருக்கின்றவர்களை அல்லது பொருளாதார நிலைமையிலே சமுதாயத்திலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலைமையிலே சிறு பிள்ளைகளைப் போல இருக்கின்றவர்களை எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அதன் மூலமாக ஆண்டவர் இந்த வேத வசனங்களிலே நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைமையானது ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே மோசமாக காணப்படுகின்றதை நாம் ஊடகங்களின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். இந்த லாக்டவுன் 4-5 மாதங்களில் மாத்திரம் சிறு பிள்ளைகளிலே, பெண் பிள்ளைகளிலே 17 பிள்ளைகள் தமிழ்நாட்டில் மாத்திரம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது தமிழகத்தில் மாத்திரம் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். இந்த 4-5 மாதத்திலே 17 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செவ்வாய்க்கிழமை செய்தியிலே சொல்லப்பட்ட காரியம், ஒரே நாளிலே 3 இடங்களிலே குப்பை தொட்டிகளிலே வீசப்பட்ட சிறு பிள்ளைகளை
கண்டெடுத்திருக்கின்றார்கள். அப்போ சிறு பிள்ளைகளை அதிகமாக நாம் நேசிக்கின்றோம். ஆனால் இந்த சமுதாயத்தில் நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களெல்லாம் ஒருவேளை பிள்ளைகளுக்கு இழைக்கப்படுகின்ற தீமைகளை குறித்து நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்போ அவர்களுடைய வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். 10 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இந்த சிறியரில் ஒருவனையும் நீங்கள் அற்பமாய் எண்ண வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அளவிற்கு சிறியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர் நமது ஆண்டவர். ஆனால் சமுதாயத்திலே இழைக்கப்படுகின்ற தீமைகள், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அல்லது ஒரு பாவமும் செய்யாமல் தண்டிக்கப்படுகின்ற இந்த பிள்ளைகளின் நிலைமையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஒருவேளை சமுதாயத்தில் இந்த பிள்ளைகளைப் போல தாழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு காணப்படுகின்ற மக்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பை, மனப்பக்குவத்தை தான் மனதுருக்கம் என்று சொல்லி சொல்ல நான் விரும்புகின்றேன். அப்போ ஆண்டவர் இந்த சிறு பிள்ளைகளை நமக்கு முன்னிறுத்தி பிள்ளைகளிடத்திலிருந்து நமக்கு காண்பிக்கின்ற காரியம், முதலாவது மன தூய்மை, இரண்டாவது மனத்தாழ்மை, மூன்றாவது பிள்ளைகள் மீது மனதுருக்கம். இப்படி நம் மனதுருக்கம் நிறைந்தவர்களாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, பிள்ளைகளின் வாழ்வாதாரங்களை காத்து கொடுக்க கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். பிள்ளைகளை முன்னிறுத்துகின்ற ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம், இந்த பிள்ளைகளுக்காக நாம் செய்வது என்ன என்று சொல்லி நம்மிடத்திலே கேள்வி கேட்கின்றார். நமக்கு முன்மாதிரியாக பிள்ளைகளை காண்பிக்கின்ற ஆண்டவர் பிள்ளைகளிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் செய்து நிறைவேற்றுகின்றவர்களாய் காணப்படுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்லி சொல்வது உண்டு. ஒருவேளை குழந்தைகளிடத்திலே காணப்படுகின்ற பண்புகள் இறைவனுடைய பண்புகள். மனத்தாழ்மை, மன தூய்மை, மனதுருக்கம் இவைகளெல்லாம் இறைவனுடைய பண்புகள். இந்த பண்புகளை ஆண்டவர் குழந்தைகளுக்குள்ளாக வைத்திருக்கின்றார். அந்த பண்புகளை கற்றுக்கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். பிள்ளைகளைப் போல நாம் நம்மை தாழ்த்துவோம், தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், அவருடைய நல்வாழ்வுக்காக நாம் உழைப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நன்மையாகவே நடத்துவார். ஆமேன், ஆமேன். திரியேக துதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடல் ஆராதனை கீதங்கள் 216, கீதம் 528, கீர்த்தனைகள் 225. ஆராதனை கீதம் 216, கீதம் 528, கீர்த்தனைகள் 225.
தந்தையே நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எல்லாமே எங்களுக்கு இயேசு தான். அது எதுவானாலும், தாயானாலும் தந்தையானாலும், அணியும் ஆபரணமானாலும், எல்லாத்தையும் காட்டிலும் எங்களுக்கு எல்லாமே இயேசு. ஏனென்றால் இந்த உலகம் தொல்லை நிறைந்தது, துன்பம் தரக்கூடியது, இந்த உலகத்தில் எல்லாமே இயேசு என்று நாங்கள் உண்மை போற்ற எங்களுக்கு கொடுத்த கிருபை காய் ஸ்தோத்திரம். நன்றி கடையாளமாக எங்களையும் எங்களுடைய காணிக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே ஒளிபரப்பு பணிக்காக காணிக்கை கொடுத்திருக்கிற பிள்ளைகள், பிறந்த நாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை, தசமபா காணிக்கை, நேர்ச்சை காணிக்கை, சங்க காணிக்கை, சிந்தனமுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரும் பணங்களாய் காணிக்கையில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவர் சுகந்த வாசனைங்கிறது பயன்படுத்தும். மீட்பரே சிம்னு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்பம் செய்வோம். இது உங்கள் அற்புதத்தினேரம். ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். சிறுவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கு இந்த குவாரண்டைனில் இல்லைன்னா இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் விசுவாசத்தில் சிறு பிள்ளைகள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை சண்டே கிளாஸ் இல்லை, வசனத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆன்லைனில் வராங்க. இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அவ்வளவு திருப்தியான முழு விசுவாசம் கிடைக்கப்படல. ஆனால் வயசானவங்க டிவியில் தொடர்ந்து செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கான்ஃபரன்ஸ் காலில் நம்ம ஜோம் பண்ணிடுறோம். பல ஐக்கியங்கள் வைத்திருக்கிறோம், பல குரூப் வச்சுருக்கிறோம், ஜப குழுக்கள் வைத்திருக்கிறோம். அந்த குழுக்களோடு நான் வைத்துக்கிறோம். வாலிபர் கூட பஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இந்த காலங்கள் பிள்ளைகளுக்கு மிகவும் கடினமான ஒரு காலம். ஆகவே ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் விசேஷமாக ஜோமனை போகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை சிறு பிள்ளைகளுக்கான ஒரு வெள்ளிக்கிழமையாக கூட நம்ம நினைத்து கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார். ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெருவழியாய் போய் கொண்டு இருக்கிற போது அங்கே இருக்கிற எல்லாரும் சிறு பிள்ளையை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் சீடர்கள் அதை அதட்டினாங்க, போங்க, தூர கொண்டு போங்க, சிறு பிள்ளை கொண்டு வராதிங்க. ஆனால் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அதட்டினார். சிறு பிள்ளைகள் என்கிட்ட வருவதற்கு இடம் கொடுங்க, அவங்களை தடம் பண்ணாதீருங்க என்று சொல்லி அவர்களை நேசித்த ஆண்டவர். ஆகவே தான் ஆண்டவருடைய அற்புதத்திலே மிக முக்கியமான அற்புதம் என்று சொல்லுகிறோமே, நான்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு அங்கே ஒரு சிறு பையனை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். அந்த சிறு பையன் கொண்டு வந்த உணவு தான் அன்னைக்கு 5000 பேருக்கு அன்னைக்கு பயன்பட்டுச்சு. ஆகவே சிறுவர்களை நேசிக்கிற ஆண்டவர், சொன்னது போல் நம்ம வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளை நேசிக்கிறோம், தெருவில் இருக்கிற சிறு பிள்ளைகள் ஏராளமான பேர் இருக்காங்க, விடுதிகளிலே அனாதையான சிறு பிள்ளைகள் இருக்காங்க, திக்கற்ற நிலையில் ஏராளமான சிறு பிள்ளைகள் ஹோம்லெஸ் பிள்ளைகளாக இருக்காங்க, வீடு இல்லாத பிள்ளைகளாக இருக்காங்க. ஐயா சொன்னது போல் ஏராளமான பெண் குழந்தைகள், சிறு பெண் குழந்தைகள் மீது தொடுக்கப்படுகிற வன்முறைகள் இன்றைக்கு தேசத்தில் அதிகரித்து வருகிறது. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளையா, சிறு பிள்ளைகளைப் போல் நாங்கள் இருக்கணும்னு எங்களை சொல்லி கொடுத்தீங்க. இன்றைக்கி சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற பாதுகாப்பின்மை நீர் பாதுகாத்து தார. சிறப்பாக இந்த கொரோனா காலத்தில் சிறு பிள்ளையுடைய படிப்பு முழுசும் போச்சு. எத்தனை பிள்ளைகள் படிப்பு அப்படியே மழுங்கி போச்சுன்னு கூட சொல்லலாம். படித்தது, இத்தனை ஆண்டு காலம் படித்தது அப்படியே மழுங்கி போச்சு. இன்மதை ஷார்ப் பண்ணுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் மாதங்கள் ஆகுமோ தெரியாது. எப்போ ஸ்கூலுக்கு இறக்க போதுன்னு பிள்ளைகளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு பிள்ளைகள் இன்றைக்கி சோர்ந்து போனாங்க. நிறைய பேர் அப்படியே செல்ஃபோனில் பிள்ளைகள் ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் பிள்ளைகள் வியாதியினாலே சிரமப்படுறாங்க. ஆனால் பாருங்கள், நமக்கு ஒரு அற்புதம், சின்ன வயசுலேயே ஆண்டவர் நம்மளை குறிச்சிட்டார். எரேமியா சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரி சின்ன வயதிலேயே ஆண்டவர் நம்மை குறித்திருக்கிறார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள் என்று உரைத்தா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள் என்று உரைத்தா. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் என்
உள்ளத்தில் சொந்தமானா. அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சிறுவர்களை நேசிக்கிற ஆண்டவர், சிறு பிள்ளைகளைப் போல நாங்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவர், இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுதிலே அத்தனை சிறு பிள்ளைகளை நாங்கள் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், இட பேர பிள்ளைகள், இட பூட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு வயதில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும், டீனேஜ் வரக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் நாங்கள் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. விடுமுறை நாட்கள் முடிந்து சலித்து போனாங்க சிறு பிள்ளைகள், சலித்து போனாங்க. செல்ஃபோனுக்கு அடிமையாகி போனாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் செல்ஃபோனை வைத்திருக்கின்ற ஆண்டவரே, உரையாடல்களும் விமர்சனங்களும் தொடர்ந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இருப்பினும் ஆன்லைன் கிளாஸ் செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவர், பிள்ளைகளுக்கு ஞானமாய் கற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆன்லைன் வசதி கிடைக்காத பிள்ளைங்க, வீட்டில் செல்ஃபோன் இல்லாத பிள்ளைகள் ஆண்டவரே, பெற்றோர் வேலைக்கு போவதனாலே செல்ஃபோன் இல்லாத இருக்கிற பிள்ளைகள், நீண்ட நேரம் தொலைக்காட்சியிலேயே நின்று நேரத்தை செலவழிக்கிற பிள்ளைகள், கண் விழித்து பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், இரவு தூக்கத்திலையும் ஆண்டவரே பல ஃபோன் கேம்ஸ் விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாரையா, நாங்கள் என்னதான் கண்காணித்தாலும் வானத்திலிருந்து கண்காணிக்கிற ஆண்டவருடைய கரத்திலே எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் கண்காணித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, வீடு வாசலற்றிருக்கிற சிறு பிள்ளைகள், தெருவோரத்திலே தங்கியிருக்கிற சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, விடுதிகளில் அனாதையாய் பெற்றோரிடை இழந்து போயிருக்கிற சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வரிசையிலே மிஷினரி பிள்ளைகளை நாங்கள் சேர்க்கிறோம் ஆண்டவரே. பெற்றோரை தூர இடத்துல விட்டு விடுதிகளிலே தங்கியிருக்கிற மிஷினரி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற கரத்திலே அன்பு பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களுக்கு ஈவாய் தந்த அத்தனை சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத பாடம் கற்றுக்கொள்ள, ஜெபிக்க, பாடல் பாட ஆண்டவரே, பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையை நாளை உற்சாகப்படுத்துகிறோம். பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தையும் பொறுமையும் கிருபை எங்களுக்கு தந்தரல நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாய் நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததற்காக ஸ்தோத்திரம். பகல் வேலை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். புதிய நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இரவிலைக்காய் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. இரவு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களிலே பெற்றோருடைய பிரிவினையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பெற்றோர் சண்டையிடுவதனாலே, உடன் பிறந்தோர் சண்டையிடுவதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சிறப்பாக உயர்கல்விக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், தொழில் கல்விக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், இரவு பகலாக அந்த எண்ணங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழ அருள் தாரும். மீட்பரேசும்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய கிருபையில் பராமரிப்பு உங்களை உபயோகிக்கிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுது சந்தோஷம் சமாதானம் சுகம் ஆழ்வு கட்டளையிட கடவர். ஆராதனை கீதங்கள் 838, கீதம் 597. ஆராதனை கீதங்கள் 838, கீதம் 597. Thank you.
நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நிறைவான சமாதானத்துடைய போக கடவோம்.